நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம பார்க்குறது வந்து என் பன்னீர் ரோஜா செடி, நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இதை 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லேயரிங் மெத்தடில் ஒரு 11 போட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா துளுர்த்து நிற்கி பாருங்கள். இப்போ பதியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பதியத்தை கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து 100% சக்ஸஸ் ஆகும். நம்ம குச்சி வச்சு இப்போ பதியம் போட்டாலும் துளுர்த்து வரும், ஆனால் இது வந்து அதை விட நல்ல ஸ்பீடாக துளுர்த்து வரும். பாருங்கள் நீங்கள் பன்னீர் ரோஜா வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கிட்டு வரலாம். இப்போ கட் பண்ணி விட்டதால எவ்வளோ நல்லா துளுர்த்து நிற்கின்னு பாருங்கள். நான் இந்த செடியை வந்து முற்றிலும் இயற்கையான வழியில் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இயற்கையான முறையில் வளர்த்தாலும் இந்த அளவுக்கு செழிப்பாக வளர்க்க முடியும். அதுக்கு ஒரு சில மெத்தடையும் நம்ம இயற்கை வழியிலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு என் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம இந்த பன்னீர் ரோஜாவை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட் பண்ணணும். கட்டர்னா நல்லா வெட்டிடும். தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. வேர் மேலே வரைக்கும் வந்திருந்தது. நிறைய வேர்கள்னாலாம் இருக்கு பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு தனி செடி கிடைச்சிருச்சு. தனியா எடு. வேரெல்லாம் நல்லா மேலே வரைக்கும் வந்திருக்கு. நல்ல ஆரோக்கியமான தனி செடி. முன்னெல்லாம் இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி தான் போட்டு ஒருத்தர் வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக பன்னீர் ரோஜாக்களெல்லாம் ஒருத்தர் வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கு வாங்கிடவே முடியாது. நம்ம என்ன தான் புது புது வகைகள் வந்தாலும் இந்த பன்னீர் ரோஜாவுக்கு நீ மவுசு இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போது நம்ம பார்க்குறது வந்து ஒரு நாட்டு ரோஸ் தான். இதிலே ஒரு பதியம் போட்டு வச்சுருக்கேன். அந்த பதியம் போட்டு ஒரு 10 நாள் கழித்து இந்த பதியம் போட்டேன். தனியாக தொட்டியில் இருக்குது பாருங்கள். இதையும் ஒரு 2-3 நாள் கழித்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். அதே போல் இது பன்னீர் பட்டன் ரோஸு. இந்த ரோஸை கூட பதியம் போடலாம், கட் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடிகள் இருந்தால் அதே போல் பதியம் போட்டு எடுத்தீங்கன்னா வீரியமான கன்றுகள் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் வீட்டில் இருந்தாலும் போட்டு தர சொல்லி வாங்கலாம். அந்த மாதிரி போட்டு எடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜாக்களாக வளருங்க. மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.